ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைவே ரோட்டை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு பாக்ஸ் ஷீட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ உள்ளே போகலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. கூடவே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனே ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும். டீத்து நம்மளை பார்த்த மாதிரி இழுத்துன்னு வைங்க. அந்த மேசன் வந்துட்டு மட்டக்கோலை வச்சு மட்டம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்க. அதில் வந்துட்டு அவ்வளோ ஃபினிஷிங்காக வராது. பக்கெட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சிக்கை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கிறது. இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லெவல் பண்ணுற இடத்துல வந்துட்டு டீத்தை வந்துட்டு இப்படி வச்சு நேராக வச்சு இழுத்தோம்னா அது ஒரு ரகமாக வரும், சரிங்களா? அதுவே டீத்து வந்துட்டு நம்ம பக்கம் பார்த்த மாதிரி எடுத்தோம்னு வைங்க. இல்லை அந்த மாதிரி மண் அள்ளுறதுக்கெல்லாம் பக்கெட் வந்துட்டு இப்படி லைட்டாக அப்படியே மடங்கின மாதிரி, அப்படியே நம்மளை பார்த்த மாதிரி டீத்து நம்மளை பார்த்த மாதிரி இழுத்தோம்னு வைங்க, பக்கெட்டு ஃபுல்லும் மண் நிறைஞ்சு வருங்க. இது வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸுங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு ஓரளவுக்கு மட்டமாகவும் வரும். அதே மாதிரி சைடு அறக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது கட் பண்ணுறது. அதாவது டீத்தில் ஒரு கட்டரில் மட்டும் இப்படி கட் பண்ணுவோம். இப்போ கேரளாவிலலாம் சைடு மேலே கட் பண்ணுவோம். நம்ம ஏரியாவில் வந்துட்டு மேக்ஸிமம் கீழே தான் கட் பண்ணுவோம். கீழே கட் பண்ணும்போது இப்படி ஒரு கட்டரில் வந்துட்டு இப்படி கட் பண்ணலாம். இது ஒரு வகைங்க. இன்னொரு வகை இது கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. அதை ஃபினிஷிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டு ஸ்டிக்கை வந்துட்டு மேலேங்கிலையும் ஸ்டிக்கை வந்துட்டு மேலேங்கிலையும் போயிட்டு போயிட்டு வந்துச்சுன்னா பார்க்குறது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த மேசன் வந்துட்டு மடக்கோலை வச்சு மட்டம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கதான், நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு எதனால் வந்துட்டு கட்டரில் கட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்ணு கொஞ்சம் கடுசாக இருந்ததுன்னு வைங்க. இந்த மாதிரி இந்த சைடில் சிக்கில் கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அறக்கணும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அவ்வளோ ஃபினிஷிங்காக வராது. ஃபஸ்ட்டு வந்து கட்டரில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அப்படி மடக்கி அப்படியே ஒரு இழுத்தா மட்டமாக வந்துடும். இப்போ கற்றுக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டீத்துலேயே பிடிச்சிருப்பாங்க சில பேர். அது வந்துட்டு அப்படி டீத்தில் இழுக்கலாம், பட்டு அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது, ரொம்ப பள்ளமாக போயிடும். அவங்களுக்கெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்கெட் இப்படி லைட்டாக மடக்கின மாதிரி அப்படியே ஸ்டிக்கை லைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பக்கெட் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், மண்ணும் பக்கெட் ஃபுல்லும் நம்பும் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக பக்கெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 2.5 அடிங்க டெப்த்து. குழி எடுத்தீங்கன்னா 2.5 அடி. பக்கெட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி ஆழத்துக்கு எடுங்கப்பா அப்படின்னா, ஒரு பக்கெட் ஃபுல்லாக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு 2.5 அடி ஆழம் வந்துடும். அதே போல் 1.5 அடினா பக்கெட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். பக்கெட்டை வச்சு 1.5 அடி ஆழமா, ஓகே இதில் பாதி இல்லை முக்கால் பாகம் எடுத்தோம்னா நமக்கு 1.5 அடி வந்துடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா இது பக்கெட்டை வச்சு அளந்துக்கலாங்க நம்ம. இன்னொரு வகை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க, அதாவது சைடில் அப்படியே பக்கெட்டு ஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா மண்ணு கடுசாக இருக்குதுல்ல, அதனால் சைடு கட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறது என்னென்னா, கட்டரில் வந்துட்டு அரைக்கிறேன் ஃபஸ்ட்டு. கட்டரில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்டிக்கை வச்சு அரைக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்க. அது எப்படி அறக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீ அந்த கட்டர் வந்துட்டு ஒன் சைடாக ஸ்டெபிளைசர் போட்டு தூக்கிங்க. இப்போ லெஃப்ட்டில் நீங்கள் அறக்குறீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்டெபிளைசர் வந்துட்டு போட்டுக்கங்க கொஞ்சம் ஹைட்டாக. அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகும். அதே மாதிரி மட்டமாகவும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ண மண், அந்த மண்ணை வந்துட்டு எடுத்துருங்க. மண் எடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே சும்மா சாதாரணமாக ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, கரெக்டான ஃபினிஷிங் வராது. ஃபஸ்ட்டு இந்த மண்ணை அள்ளி தூர போட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா மண் அள்ளும் போதே நம்ம ஃபினிஷிங் பண்ண முடியும். முடிஞ்சதுங்களா? லைட்டாக அப்படியே ஒரு அரக்கு நல்லா ஃபினிஷிங்காக வரும். பார்த்தீங்கன்னா பாருங்க, பக்காவாக இருக்குது பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. அதே போல் நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.